இது வந்து காடைங்க, இது வந்து புறாங்க, ஈரல் ஐட்டங்கள், பிராய்லர் சிக்கனு, நாட்டுக்கோழிங்க, குடல் கறி, இது வந்து பிராய்லர் சிக்கனு, லெக் பீஸ் ஐட்டங்கள். வணக்கம் நண்பா. இன்னைக்கு எந்த இடத்த பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாமக்கல் கே நகர்ல அமைஞ்சிருக்கிற எம்கே பாலுங்க. முயல் கறி, பொறா கறியில இருந்து ஓடுறது, தாவறது, குதிக்கிறதுன்ற மாதிரி அத்தனை வகையான அசைவ வகைகளும் வச்சிருக்காங்க. போய் பார்க்கலாம் எம்கே பாலு கடை. அப்படி என்னதான் ஸ்பெஷல்ன்ட்டு? என் பேர் எம் பாலுங்க. என் பேரோட பேர் கடை, என்னோட நேம் தான் இருக்குது, எம்கே பாலுங்க ஹோட்டல். இந்த ஃபுட்டுங்களாங்க, இது வந்து நாங்கள் ஒரு 25 வருஷமாக அப்பா இதுலேருந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ஃபுட்டு வந்து இப்போது எங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இது வரலாம், நம்மக்கிட்ட கறி ஐட்டம் நிறையா இருக்குது. சிக்கன், மட்டனு, காடை, முயல், நாட்டுக்கோழி, குடல், புறா இருக்குதுங்க, வாத்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய கறி ஐட்டம் நிறையா போடுறோங்க. காலையிலேருந்தே 9 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இருந்தால் நாங்கள் டிஃபன் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுப்போம். எங்களோட ஃபுட்டு ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப நம்மகிட்டே வருவாங்க. மக்கள் எப்படி எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லீவ் விட்டா என்னைக்கு ஓபன் பண்றீங்க அப்படின்னு தான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டினியூவா பண்ணுவாங்க. நேற்று ஒரு நாள் லீவு, அப்புறம் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டோம். மக்களுக்காகவே பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா, இது மக்கள் நாங்கள் பண்ணணும், நல்லா பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேர் நம்ம பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பண்ணுறோம். ஹோட்டல் சூப்பர் தான். எல்லாமே பரோட்டா, எல்லாமே குழம்பு, எல்லாமே மலையோட சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி வேறு எங்கேயும் பார்த்தேன், எங்கேயும் பார்த்தேன். இங்கே பொறுத்த ரெகுலர் கஸ்டமர், இங்கே வந்தாவே தனி மரியாதை கொடுப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, சாப்பிட உக்காண்டது தனி மரியாதை கொடுப்பாங்க. அதிகமாக லைக் பண்ணுறது பரோட்டா, காடை குருமா, காடை அந்த மாதிரி ஐட்டம், நல்ல சிக்கன் ஐட்டம் நல்லா இருக்கும். ஹோட்டல்லாம் ரொம்ப வருஷம் வந்துட்டுருக்கேங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்போ வந்தாலும் சூடாக கிடைக்கும், ப்ராப்ளம் கிடையாது. ஃபேமிலிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் எப்பவுமே வரதான் வளர்க்கும். ஃபேமிலி வரது எப்பவுமே வரதான். சிக்கன் ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க. சிக்கன், மட்டன், வாத்து, காடை எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நாமக்கல்லைங்க, மோகனூர் ரோட்டில் எம்கே பாலு ஹோட்டல் என்ற இது உள்ளது. மற்ற வகையில் டிஃபன் ஐட்டங்கள் அனைத்தும், புரோட்டா, தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி, அடுத்து மிலிட்ரி ஐட்டங்கள், காடை, நாட்டுக்கோழி, சிக்கன், குடல், புறா, வாத்து அனைத்துமே 8 மணி அளவில் அனைத்தும் கிடைக்கும். நம்ம கடையில் ஒரு சிறப்பான அம்சமாக கொடுக்குறேங்க. லீவு நாட்கள் அதிகம் விசேஷங்கள் மட்டும்தான் விடுவோம், லீவு விட மாட்டோங்க. பொங்கல் அண்ட் தீபாவளி ஏதாவது முக்கியமான விசேஷங்களுக்கு மட்டும்தான் லீவு, மீதி நாள் லீவ் விட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. இங்கே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இங்கே தான் ரெகுலராக ஃபேமிலி ஃபுட்டு மாரி ஆயிடுச்சு. எங்களுக்கு வேறு எங்கே சாப்பிட்டாலும் செட் ஆகாது, இங்கே மட்டும்தான் செட் ஆகும். எங்களுக்கு ஃபேமிலி ஃபுட்டு மாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்க வழி இல்லாமல் நல்லா நீட்டாக நல்லா இருக்கும். புரோட்டா தான் மெயினாக இருக்குது. புரோட்டா, கொத்து, காடை கிரேவி, ரோஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. மதிய டைமில் சாப்பாடு, தலப்பாக்கட்டு பிரியாணி இப்போ நல்லா இருக்குங்கண்ணா, சூப்பராக போயிட்டுருக்குங்க. என்னங்கண்ணா, மற்ற இடத்துல எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிறு உப்பசமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருவேன். இங்கேனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும், நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லாவே நாமக்கல் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த கிடைக்கிற கஸ்டமராக இருக்குது. கடையில் இருக்கிற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. சிக்கன்லேருந்து பரோட்டா, சிக்கன், அப்புறம் எல்லா வகையான வெரைட்டி இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வர்றாங்க, அவங்களோட அப்ரோச் நல்லாயிருக்கு. இவங்க எல்லா குடும்பமாக இருந்து பண்ணுறாங்க, இந்த ஃபேமிலியாக இருந்துட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அவங்களோட அப்ரோச்சும் நல்லாயிருக்கு. அதில் வர கஸ்டமரையும் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. நைட்டும் இப்போது காலையில் என்ன அனைத்து இதோ அனைத்தும் இரவு நேரத்துலையும் எல்லாமே இருக்குங்க, எல்லா ஐட்டங்களும் இருக்குது. இது வந்து தொடங்கி ஒரு 7 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. ஆனால் நாங்கள் இந்த தொழில் வந்து 20 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தொடங்கி 7 வருஷம் ஆகுது. மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்குங்க, கிடைக்குங்க. நைட்டு 10 மணி வரலாம் கிடைக்கும், 10 மணி வரலாம் கிடைக்கும், எல்லாமே இருக்குங்க. இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷமாக இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பார்சல் வாங்குறதுனால இங்கே தான் வாங்குவோம். எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும், நல்லா டேஸ்டியாகவே கொடுக்குறாங்க. அதுபோல் விலையும் வந்து
ஓரளவு சீப்பாக தான் இருக்கும் மற்ற பக்கத்தோட இந்த ஹோட்டலில். நாங்கள் அதுலேருந்து வேறு எந்த ஹோட்டலுக்குமே நாங்கள் போகிறதில்ல. இங்கே தான் ஃபேமிலியோடு வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். ருசி வந்து நல்லாவே இருக்கும், வீட்டு சமையல் மாதிரியே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், காரம் நல்லா அளவாக தான் இருக்கும். அதாவது வந்து குழம்புக்கு வந்து அனைத்தும் கடலெண்ணெய், பியூரான கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நல்லெண்ணெய், இது மாதிரி எண்ணெய்கள் சிறப்பான இது வகைகள் மட்டும்தான் போடுறாங்க. மசாலாவும் வந்து அனைத்துமே இடித்த மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க, தெளிவானதாக பண்ணுறோம். திடமான பொருள் எதுவும், அளவுன பொருட்கள் எதுவும் கிடையாது, திடமான பொருட்கள் மட்டுமே அது மாதிரி வாங்கவே மாட்டோம். அதனால தான் நமக்கு மக்கள்கிட்ட சிறப்பான ஆதரவு இருக்குது. புரோட்டாக்கள் வந்து ஒரு நாளைக்கு 50 to 60 கிலோ போயிட்டு இருக்கு. சில நேரத்தில் அதிகமாகவும் போகும், தனி நேரம் கொஞ்சம் அதிகமாக கூடுதல் வரும். மாதத்துக்கு அப்படி கணக்கு போடலீங்க, நல்ல ஒரு நாளைக்கு ஓட்டுறது ஒரு 60-70 கிலோ ஓட்டுவோம். 20 பீடா 20 புரோட்டா 20 பீடா ஜாஸ்தியாக வருங்க. அதாவது ஜாஸ்தியாக வருங்க, 10 கிலோவுக்கு 200 பீடா வருதுங்க, 60 கிலோவுக்கு 1200 to 1500 புரோட்டா ஒரு நாளைக்கு சேல்ஸ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி இந்த ஐட்டங்கள் கூடுதலாக வருங்க. இடையில மதியம் சாப்பாடும் உண்டு. எம்கே பால் கூட ரொம்ப ஃபேமஸாக எனக்கு தெரிஞ்சு புரோட்டா தான். புரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் புரோட்டா கிட்டத்தட்ட ஒரு சென்னையிலேருந்து வந்துருந்து 2 வருஷமாக சாப்பிட்டுட்டுருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக கொத்து இப்போ தான் கொத்து சாப்பிட்டேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கு, நல்லா அடிச்சு போடுறாங்க. புரோட்டா கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி நான்வெஜ் ஐட்டம்லாம் நல்லா இருக்குது, சிக்கன் அதெல்லாம் நிறையா கடை எல்லாம் இருக்குது, அது ரொம்ப டேஸ்ட். நானும் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக ஃபுல்லாக நல்லாயிருக்கு. பிரியாணி ஐட்டங்கள், சிக்கன் பிரியாணி, குஸ்கா மதிய டைமில் அதுவும் உண்டு. நீ 5 வருஷமாக இருக்கேன். சைவம் அசைவம், சிக்கன், காடை, மட்டன், முயல், புறா இதெல்லாம் சமைக்கிறாங்க. காலையில் வந்து சைவம், சைவ குருமா, சாம்பார், 2 சட்னி, கார சட்னி ஒன்று, தேங்காய் சட்னி ஒன்று, புதினா சட்னி ஒன்று, இது மாதிரி காலையில் இது பண்ணுறாங்க. மத்தியானத்தில் பிரியாணி தயார். காலையில் 5 மணிக்கு உள்ளே நுழைஞ்சாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு போவோம். நாங்கள் எங்களோட இதில் தான் நாங்கள் எல்லாமே வந்து நாங்களே எல்லாம் பொடி கிடி எல்லாமே மேனுஃபேக்சர் நாங்களே பண்ணிக்கிறோம். இது நாங்கள் நாமக்கல்ல எங்களோட ஸ்டைலில் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மார்னிங் வந்து சைடிங்ஸ்லாம் வந்து 9:30 கிடைச்சிடும். ஃபுட்டு வந்து 7:30க்குலாம் நாங்கள் பண்ணிடுவோம். 10 சிக்கனுங்க, சிக்கன் தான் எங்களுக்கு நான் அதிகமாக மூவிங் ஆகிறது. சிக்கனுங்க, சிக்கன், நாட்டுக்கோழி, இது நல்ல மூவிங் போயிடும். அப்போவுங்க அதுவும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, இது சிக்கன் தான் ஜாஸ்தியாக மூவிங். வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா மறுபடியும் ஒன்ஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்க இங்கேயே தேடி வருவாங்க நம்ம கிட்டே. மசால் வந்து நாங்கள் எல்லாமே மிளகாய்த்தூள் இருந்து மல்லித்தூள் இருந்து நாங்களே எங்களோட ஓன் இதை பண்ணிக்குவோம்.